பழனி மலையடிவாரத்தில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற முயன்றபோது கோவில் ஊழியர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளாக மாறியதால் பரபரப்பான சூழல் நிலவியது. கோவில் உதவி ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வியாபாரிகள் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். பரணி தண்டாயுதபாணி சுவாமி மலைக்கோவில் அடிவாரத்தில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற முயன்றபோது கோவில் ஊழியர்களுக்கும் சாலையோர வியாபாரிகளுக்கும் இடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காட்சிகள் தான் இவை. மலையடிவாரத்தில் சன்னதி வீதி, கிரிவலப்பாதை உள்ளிட்ட பகுதிகளில் சாலையோர ஆக்கிரமிப்பு கடைகள் இருக்கும் நிலையில் அவற்றை அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து நாள்தோறும் கோவில் ஊழியர்கள் ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றி வருகின்றனர். இந்த நிலையில் ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றிய போது சாலையோர வியாபாரியான பூவாயி என்ற பெண்ணின் தாலி சங்கிலியை கோவில் உதவி ஆணையர் லட்சுமி இழுத்து தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதனால் வியாபாரிகள் மற்றும் கோவில் ஊழியர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அது தள்ளுமுள்ளாக மாறியது. சிறிது நேரத்தில் அங்கு வந்த திமுக கவுன்சிலர்கள் வியாபாரிகளுக்கு ஆதரவாக பேசிய போது கோவில் உதவி ஆணையர் லட்சுமி அரசியல் கட்சிக்காரர்கள் இங்கு வந்து பேசக்கூடாது என கூறியதால் மீண்டும் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் உதவி ஆணையரை பாதுகாப்பாக அங்கிருந்து அழைத்து சென்று அனுப்பி வைத்தனர். இதனால் ஆத்திரமடைந்த வியாபாரிகள் கவுன்சிலர்களோடு சென்று கோவில் அலுவலக வாயில் முன்பாக அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தைக்கு 4 பேரை அதிகாரிகள் அழைத்தனர். ஆனால் 100 மேற்பட்டோர் அத்துமீறி அலுவலகத்திற்குள் நுழைய முயன்றதால் அந்த இடமே போர்க்களமானது. அங்கு நடந்த கலைவரங்களை கோவில் நிர்வாகம் சார்பாக வீடியோ எடுத்த சந்தோஷ் என்பவரிடமிருந்து கேமராவை பறித்ததால் மீண்டும் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் போலீசார் கேமராவை வாங்கி சென்றனர். இதனைத் தொடர்ந்து கோவில் உதவி ஆணையர் லட்சுமி மீது நடவடிக்கை எடுக்க கோரி வியாபாரிகள் கோவில் இணை ஆணையர் நடராஜனிடம் புகார் அளித்தனர். கோவில் வளாகத்தில் ஏற்பட்ட வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு காரணமாக அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.